ஹாய், என் பேர் வீரராகவன். நான் புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரேன். ஜேஜே காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சுட்டு சும்மா இருந்தப்போ தான் வேலைக்கு போகலான்னு தோணுனப்போ என்ன வேலைக்கு போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தப்போ தான் ஐடி சூஸ் பண்ணேன். ஐடி சூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு பெருசாக நாலேஜ் இல்லை ஐடியில் பற்றி, ப்ரோக்ராமிங் பற்றி. ஸோ அதனால் கோர்ஸ் எடுத்து படிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். அதனால் ஜாவா கோர்ஸ் எடுத்து ஒரு 3 மந்த்ஸ் கோர்ஸ் எடுத்து படித்தேன். ஒரு 3 மந்த்ஸ் கோர்ஸ் தான் ஃபஸ்ட்டு வந்து ஜாயின் பண்ணேன். பார்த்தா எங்களுக்கு ஒரு 5 மந்த்ஸ் கிட்ட ஆயிடுச்சு முடிகிறதுக்கு. ஸ்டாஃப்ஸ் மாதிரி அந்த மாதிரி இதாகிடுச்சு. முடிக்கும் போது எங்களுக்கு இயர் எண்டிங்கே வந்துருச்சு. இயர் எண்டிங் ஃபெஸ்டிவல்ஸ் நிறையா வந்ததுனால ஓப்பனிங்ஸ் நிறையா இல்லாமல் போயிடுச்சு. ஓப்பனிங்ஸ் ஒன்று ரெண்டு வந்து அட்டன் பண்ணிகிட்டு இருந்தேன். ஓப்பனிங்ஸ்லேயும் ஃபஸ்ட்டு ஒரு 2-3 இன்டர்வியூஸ்லாம் எம்சிக்யூஸு வச்சாங்க ஃபஸ்ட்டு ரவுண்டை போயிட்டு. எம்சிக்யூஸ்லேயுமே கிளியர் பண்ண முடியாமல் வெளில வந்திருக்கேன். நிறையா ஃபீல் பண்ணிட்டு என்ன ஃபஸ்ட் ரவுண்டே நம்மளால் செலக்ட் ஆக முடியல அப்படின்னு. அப்புறம் இன்டர்வியூ ஒரு 10 இன்டர்வியூஸ் மேலே அட்டன் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் தான் இப்போ கொஞ்சம் கான்ஃபிடண்ட்டாக திருப்பி அட்டன் பண்ண ஆரம்பித்தேன். கேப்புக்கு அப்புறம் ஒரு 1.5 கேப்புக்கு அப்புறம் திருப்பியுமே இன்டர்வியூ அட்டன் பண்ண ஆரம்பித்தேன். அப்புறம்தான் செகண்ட் ரவுண்ட் 3rd round அப்படின்னு இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிச்சிது இன்டர்வியூ ப்ராசஸில். ஃபைனலாக நான் இன்ஸ்பிரேசிஸில் தான் செலக்ட் ஆனேன். இன்டர்வியூ வந்து 11:13 தான் சொன்னாங்க. பார்த்தா அதுக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நிறைய பேர் இங்கே வந்துருந்தாங்க. அப்போ ஒரு 100+ கிட்டே வந்திருந்தாங்க. ஃபஸ்ட்டு போனோடனையுமே ஹேர் கட்டு ப்ராப்பராக வந்திருக்கான், ஷூ போட்டு வந்திருக்கான், டீசெண்டாக இருக்கானா அப்படின்னு பார்த்து தான் உள்ளே அனுப்பிச்சாங்க. எனக்கு முன்னாடியே 2-3 ஃப்ரெண்ட்ஸ் அட்டன் பண்ணாங்க. அட்டன் பண்ணி கேட்டப்போ சும்மா செல்ஃபின்றது தான் கேட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் பிரச்சனை இல்லை, கான்ஃபிடண்ட்டாக போய் அட்டன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துருந்தேன். பார்த்தா ஒரு 2-3 hours வெயிட் பண்ணவே வச்சுட்டாங்க. எதுவுமே ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் இல்லாமல் ரொம்ப நேரம் வெயிட்டிங்கில் தான் இருந்தாங்க. தென் ஒரு அப்புறம் ஈவினிங் லஞ்சுக்கு அப்புறம் தான் வந்து மீட் பண்ணவே ஆரம்பித்தாங்க. எங்கள்கிட்ட வந்து ஃபஸ்ட்டு செல்ஃப் இன்ட்ரோ வச்சாங்க. செல்ஃப் இன்ட்ரோ வச்சுட்டு நான் ஒரு 6-7 பேர் ஃப்ரெண்ட்ஸ் போயிருந்தோம். அதில் எனக்கு மட்டும்தான் ஃபஸ்ட் ரவுண்ட் வச்சாங்க. வச்ச உடனே என்னை செகண்ட் ரவுண்ட் செலக்டட் அப்படின்னு கீழே கூட்டு போய் திரும்பவும் கார் தான் வச்சுருந்தாங்க. என்னடா அது, இன்டர்வியூ அட்டன் பண்ண வந்துட்டு வெயிட் பண்ண வைக்கிறாங்க, எது எந்திரிச்சு போயிடலாமா அப்படின்னு நினச்சிட்டு தான் இருந்தேன். வெயிட் பண்ணி பார்த்தோம்னோ ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஒரு 6 காலில் ஒரு 11:00 உள்ளே போனேன். ஈவினிங் 6:00 தான் செகண்ட் ரவுண்டு நடத்துனாங்க. செகண்ட் ரவுண்ட் போய் கேட்டதும் கொஸ்டின்ஸ் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. டிஎல் சம்திங் யாரோ தான் எடுத்தாங்க. செல்ஃப் இன்ட்ரோ கேட்டு உங்களுக்கு ஹூப்ஸ் பற்றி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஹூப்ஸ் மெத்தட், ஓவர் ரீடிங் அப்படி மாதிரி சம்திங் கேட்க ஆரம்பிச்சாங்க. சொல்லிட்டு இருந்தேன் என்னென்ன டெக்னாலஜிஸ் தெரியும் அப்படின்னு கேட்டாங்க. பேசிக்காக இதுலேருந்து நம்ம ரிசியூமேல போட்டிருக்க அதை வச்சு தான் கேட்டாங்க. ரிசியூமேல உள்ளது எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிருந்தேன். செகண்ட் ரவுண்ட் முடிச்சுட்டு திருப்பியும் செலக்டடா என்னன்னு கூட சொல்லல, வெயிட் பண்ண வச்சுருந்தாங்க. தென் 1 hour கழிச்சு மண்டே வாங்க 4 PM வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. நம்பிக்கை இல்லாமல் தான் திருப்பி மண்டே 4 PM போயிருந்தேன். அங்கே ஒரு 3 members இருந்தாங்க. 3 members போய் உள்ளே போய் சும்மா ஒரு டெக்னிக்கல் லீடு எடுத்தார். அவர் நிறையா லாங்குவேஜ் எதிர்பார்த்தாரு, ஸ்பீச்சிங் ப்ராப்பராக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தாரு. நான் அவ்வளோவா பேசலை. எப்படி செலக்ட் ஆக போகிறோம் அப்படின்ட்டு அந்த இன்டர்வியூ முடிச்சுட்டு வந்து வந்ததப்போ மெயில் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. பார்த்து ஒரு 1 hour கழிச்சு கால் வந்தது முடிச்சதுக்கப்புறம். இது மாதிரி உங்களுக்கு மெயில் வந்துச்சுன்னா நீங்கள் செலக்டட் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் ஒரு 2 days கழிச்சு மெயில் வந்தது. மெயிலையுமே நம்பிக்கை இல்லை செலக்ட் ஆகலாம் என்ன.
ஷார்ட் லிஸ்டட் அப்படின்னு தான் மெயில் இருந்தது. சரி என்னடா அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்டப்போ நீ செலக்ட் ஆகிட்ட அப்படின்னு சொன்னாங்க. இது மாதிரி தான் எனக்கு இன்டர்வியூ ப்ராசஸ்லாம் இருந்தது. நான் பேசிக்காக இன்டர்வியூஸ் போகும்போது என்ன ஃபாலோ பண்ணுவேன்னா நிறையா ப்ரோக்ராம்ஸ் போட்டு பார்ப்பேன் முன்னாடியே. திருப்பி திருப்பி பழைய பழைய ப்ரோக்ராம்ஸ்லாம் எடுத்து பேசிக்ஸ் ப்ரோக்ராம்ஸ்லாம் எடுத்து போட்டு பார்ப்பேன். இன்டர்வியூ போய் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் அந்த ப்ரோக்ராம் தெரியாத ப்ரோக்ராம் எடுத்து திருப்பி ரெஃபர் பண்ணி கூகுளில் ரெஃபர் பண்ணி இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்டு ரெஃபர் பண்ணி நோட்டில் எழுதி வச்சுப்பேன். நான் ஃபேஸ் பண்ண ஸ்ட்ரகிள்ஸ் இன்டர்வியூஸில் இருந்தால் எனக்கு ஃப்ளோவாக பேச வராது. ஸோ அதனால தான் ரொம்ப கஷ்டப்பட்டு டிலேயாக ஜாயின் பண்ணேன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் இது மாதிரி ஜாயின் பண்ணுறதா இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா ஸ்பீச்சிங் ஸ்கில்ஸ் வளர்த்துக்கோங்க. தேங்க்யூ.